கேஜிஎஃப்3க்கு என்ன வெயிட் பண்ணுறீங்க? எதிர்பார்க்குறோம், சாமியாக எதிர்பார்க்குறோம். வேற லெவல் ராக்கி பாய். செம்மையாக இருந்துச்சுங்க படம், நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஒரு ஸ்கிரீன் ஒரு ஒரு சீனுமே அவங்க வந்து நல்லா ரைட்டிங் இருந்துச்சு அந்த டேரக்டர். அது கேரக்டர்னால் இப்போது எவ்வளோ மாசான கேரக்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்காங்க, ஆனால் வந்து அந்த யாஷ் அந்த ராக்கி பாய் அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில். கேஜிஎஃப் டூவில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் சார் எல்லாருமே வந்து நல்ல ரைட்டிங் இருந்துச்சு. ஒரு ஒரு கேரக்டரோ பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க. இப்போ சொல்கிறது பீஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, நெல்சன் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எது வந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் போய் அந்த எடுபடணும். நம்ம என்ன பண்ணாலும் அது எடுபடலைன்னா எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஸ்டார் நடித்தாலும் சரி, நல்லாயிருக்கு நல்லாலன்றது ஆடியன்ஸோட பயஸ் தான் எல்லாமே. இப்போ கேஜிஎஃப் நடிக்கிறாருன்னா அவர் தான் நல்லா இல்லாமலும் போகலாம், ஆனால் அந்த ரைட்டிங் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கேஜிஎஃப் படம் ஓகே தான், வர்த்தா தான் இருந்துச்சு. அதாவது வந்து கேஜிஎஃப் 1 விட 2 நல்லாவே இருந்துச்சு. அது வேற லெவல் ஆக்டிங், சும்மா சொல்லக்கூடாது. என்னன்னா அவங்க இப்போ நம்ம தமிழ் ஃபிலிம் கம்பேர் பண்ண சொல்ல கர்நாடகா ஃபிலிம் வந்து அவங்க இருக்கிற பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அது என்னன்னா நம்ம எப்படி சொல்கிறது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுக்கிற ஃபிலிமெலாம் கண்டென்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணல பீஸ்ட் கண்டென்ட்டே கிடையாது. அப்படி இருக்க சொல்ல கர்நாடகான்னு கிடையாது, யார் வந்து நல்ல படம் எடுத்தாலும் ஓடும். ஸோ அதனால் கேஜிஎஃப் நல்லா இருந்துச்சு. அது தவறான கருத்து என்ன பொறுத்திருக்கோம், ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மாற்று மொழின்றதை விட அந்த படம் வந்துட்டு கண்டென்ட் இருக்குது ப்ரோ, மெயின் விஷயம் அதுதான். அதை வந்து இப்போ சும்மா வந்து ஏதோ என்ன சொல்கிறது, சும்மா படகுறாங்க ஓடுறதுலாம் கிடையாது, படத்தில் விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த படம் நல்லா இருந்துச்சு. இவங்க போகிற பட்ஜெட்டில் ஃபுல் பட்ஜெட் இவங்களுக்கு சேலரியாக இருக்குது. அவர் வந்து சேலரி குறைவருக்கு பட்ஜெட்டு பட்ஜெட்டை பற்றி படம் பண்ணால் பிரம்மாண்டமாக இருக்குது. இவங்க ஃபுல்லாகவே எடுத்துட்டதுனால மீதி இருக்க பட்ஜெட்டில் ஒன்றும் பண்ண முடியல படத்தை, அதனாலே போயிடுது. கம்பேர் பண்ண வேணாம், அவங்க ரசிக்கிற அவங்க ரசிக்கிட்டு இவர் ரசிக்க ரசிக்கட்டும். அவர் சொன்ன மாதிரி தான் கேஜிஎஃப் வேறு லெவல். இன்னும் நான் தேட்டரில் போட்டால் போய் பார்க்கலாம் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறேன், இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா இவங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவங்க அந்தளவுக்கு கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. இருக்கிற பட்ஜெட் பூரா இவங்க சேலரி வாங்கிட்டாங்கன்னா மீதி இருக்க பட்ஜெட்டில் இவங்க என்ன படம் எடுப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், நல்லதான் ப்ரோ வந்துச்சு. அந்த கேரக்டரை மாறிட்டாங்க வீட்டான பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர். ஒருத்தர் ஏசா மேட்டர் செட்டி பாயிண்ட் ஒரு கேரக்டரே பெஸ்ட்டானுங்க வீட்டாண்ட. இவர் பேர் தெரியுமா படத்தில் கேரக்டரோட பேர், இவர் பேர் சாச்சா. இவர் தான் லாஜிக் வந்து இப்போது சினிமானாலே லாஜிக்ன்றது வந்து சில படத்து பார்க்குறாங்க தான். இப்போது வர ஜென்ரேஷன்ஸ்னால் ஆக்சுவலாக லாஜிக் பார்க்குறாங்க. ஒரிஜினலாக சினிமானா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தான் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதில் லாஜிக் இல்லைனாலும் இல்லை தான், அது ஒத்துக்கிறேன் லாஜிக் இல்லை, ஆனாலும் அவரோட கேரக்டருன்றது ராக்கி பாய் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவான். அந்த 2 hours அந்த வேறு ஒரு போர்ட்டலுக்குள்ளே போய் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறப்போ அது சூப்பராக இருந்துச்சிங்களே, அதுதாங்க. அது எல்லாருக்கும் பிடிக்குங்க சினிமாவில், நீங்கள் யார் எடுத்தாலும் சரி யார் பண்ணாலும் பிடிக்குங்க அந்த ப்ரெசன்ஸு. அம்மா சென்டிமெண்ட் வந்து அது எனக்கு பெருசாக எனக்கு பர்சனலாக அது தெரியலங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அம்மா சென்டிமெண்ட் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் கடைசி கிளைமேக்ஸ் கொஞ்சம் அநியாயமாக இருந்துச்சு, ஆனால் பட் நல்லா தாங்க இருந்துச்சு. அவர் அந்த ரீசனாக ஏன் மாறினார், ஏன் அவ்வளோ இது பண்ணுறாருன்றதுக்கான இதெல்லாம் வந்து அப்படி தாங்க இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு ப்ரோ. அதான் எப்போவுமே சொல்லுவாங்க அம்மா சென்டிமெண்ட்டு ஜெயிக்கும்ட்டு, அந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட்டு ஜெயிச்சிச்சு. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இந்த அளவுக்கு இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல, ஆனால் நினச்சதோட சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. யாஷ் வந்து அந்த ஒரு சீனையுமே செதுக்கியிருக்காங்க ப்ரோ படத்தில். அந்த ஸ்லோ மோலேருந்து அந்த கேமரா எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஒன்று நானே 5 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன் ப்ரோ. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்ல அருமையான படம். 1 விட 2 நல்லாயிருக்கு, எல்லோரும் புத்திரிக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். யாஷோட நடிப்பு வேறு லெவல், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். மக்கள் எதிர்பார்க்குறாங்க ப்ரோ, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு எடுக்கிற படங்கள் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, நம்பி வந்து பார்க்குறாங்க, நல்ல தரமான படமாக இருக்குது, அதனால் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த படத்தை. மற்ற நடிகர்களை விட அவர் கொஞ்சம் நல்ல லெவலில் வராரு, இன்னும் நல்லா வருவார். ஆ, நல்லாயிருக்கு ப்ரோ படம், சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு பாட்டை விட நல்லாயிருக்கு, தாராளமாக பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். இல்லை ப்ரோ, ஆனால் என் தலைவர் படம் எத்தனை வாட்டி வேணால் பார்ப்பேன். நான் ஒரு சண்டே 3 வாட்டி பார்த்தேன், காலைல மதியானம் நைட்டு 3 வாட்டி பார்த்தேன். வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட்டு விட வாஷ்டல் சுவாமியாக இருந்துச்சு, ட்ரெஸ்ஸிங்லாம் வேறு லெவலு. இது கேஜிஎஃப் தான் பயங்கரமாக இருந்துச்சு பீஸ்டோட. ஆ, படம் உண்மையிலே சூப்பர் ப்ரோ. படம் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற படம் தான் இது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப நாள் பெருமையாக தான் இருக்குது. நானும் விஜய் ரசிகர் தான், பீஸ்ட் நல்லாயிருக்கும்னு நினச்சோம், பட் கேஜிஎஃப் நல்லாயிருக்கு, ஒத்துந்தான் ஆகணும், வேறு எதுவுமே வழி இல்லை ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இன்னும் படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறோம் நாங்களும்.
இன்னும் 100 நாள் ஓடணும்னு சொல்லிட்டு நாமளே நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு படம், ஒத்தப்ப படம் அது. கேஜிஎஃப் 1 எதிர்பார்க்கல, கேஜிஎஃப் 2 எதிர்பார்த்தோம், பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. கேஜிஎஃப் 3 இன்னும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்போம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆக்ஷனே ப்ரோ பயமாக இருக்குது ப்ரோ, எல்லாமே பிடிச்சது தான், ஒரு சீனு கூட சொல்லவே முடியாது. கேஜிஎஃப் படம் இப்போ போட்டாலும் நான் போய் பார்ப்போம் ப்ரோ. வேறு என்ன சொல்கிறது, 100 கோடி விஜய் கொடுக்குறது அந்த படத்துக்கு ஒன்றும் என்ன பதில் கேட்டால் வேஸ்ட் தான் சொல்லுவேன். பட் யாஷ் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க கேஜிஎஃப்ல. பிஜிஎம் படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் இப்போ மெயின். இந்த படத்தில் ரெண்டுமே நல்லா இருந்தது ப்ரோ. பீஸ்ட் வந்து அங்கே அங்கங்கே மிஸ் ஆகிடுச்சு, மெஸ்ஸில் அதெல்லாம் கம்பேர் பண்ணால் பீஸ்ட் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. கேஜிஎஃப் நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் அவங்க எடுத்த சினிமாட்டோகிராஃபி தான் மெயின், நல்லா தான் இருந்தது. கேஜிஎஃப் வேற லெவல். பீஸ்ட் விட கேஜிஎஃப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. கேஜிஎஃப் செம்மையாக இருக்குது, மஜாவாக இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து வந்து தூங்கும் போது கனவு பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. பீஸ்ட் நான் ஆனால் பார்க்கல. ஆக்சுவலி வந்து கமெண்ட்ஸ் கேட்கும்போது நல்லா இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் நிஜமாலே சூப்பர் ப்ரோ. கேஜிஎஃப்ல அந்த ஆக்ஷன் சீனு ப்ளஸ் அவங்க காஸ்டியூமு, அம்மா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. கன்னட படம் இங்கே இப்போ இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கல. மற்றபடி இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஃபஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டதுனால செகண்ட் பார்ட்டு நிறைய பேர் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் ப்ரோ அது கம்பேர் பண்ணக்கூடாது ப்ரோ. அது வந்தது வந்து ஃபஸ்ட்டே அது ஒன்லேயே அடித்தளம் போட்டாங்க, அதுலேயே அந்த ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணி அது மாதிரி வந்தது. ஆனால் 2 இப்போது பீஸ்ட் வந்தது புதுசாக வந்த படம். அது படம் கதை தான் ப்ரோ முன்னாடி, எல்லாம் கதைக்காக தான் பார்க்குறாங்க. இப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாகிட்டாங்க மென்டாலிட்டி, மக்களோட மென்டாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் முன்னாடி இப்போ நடித்த படம்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்காங்களாம் கூட தெரியாது அந்த படம்லாம். இது கேஜிஎஃப் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது படம். கேஜிஎஃப் வர்ற வரைக்கும் கன்னட இண்டஸ்ட்ரி பற்றி யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போது எல்லோரும் பார்க்குறாங்க.